Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி 2017 July 1 அமலுக்கு வந்தது. இப்போது சரியாக 7 நிறைவு பெறப்போகின்றன. ஜிஎஸ்டி அமலான போது பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக சாதாரண மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்ற விமர்சனம் எழுந்தது. ஆனால் உண்மை வேறு. இந்த 7 சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பல பொருட்களின் விலையை ஜிஎஸ்டி கணிசமாக குறைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற மின்சாதன பொருட்கள், மாவு வகைகள், அழகு சாதன பொருட்கள், டூத் பேஸ்ட், தலைக்கு தேய்க்கும் எண்ணெய், சோப்பு உட்பட பல பொருட்களின் விலை கணிசமாக குறைந்திருப்பதாக மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்க வாரியத்தின் ரிப்போர்ட் தெரிவித்துள்ளது. முன்பு கோதுமை உள்ளிட்ட மாவு வகைகளுக்கு 3.5%, தயிருக்கு 4%, தேனுக்கு 6% வரி விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு மாவு வகைகள், தயிர், தேனுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. இதேபோல் முன்பு அழகு சாதன பொருட்கள், சலவை சோப்பு, சோப்பு பொடிக்கு 28% வரி இருந்தது. ஜிஎஸ்டி வந்த பிறகு 18% வரி குறைக்கப்பட்டது. ஹேர் ஆயில், சோப்பு, டூத் பேஸ்டுக்கு முன்பு 27%, கேஸ் ஸ்டவ்வுக்கு 21% வரி இருந்தது. ஜிஎஸ்டியில் 18% குறைக்கப்பட்டுள்ளது. செல்போன், ஃபர்னிச்சர், ஃபேன், வாட்டர் கூலர் மற்றும் மின்சாதன பொருட்களுக்கு முதலில் 31.3% வரி இருந்தது. ஜிஎஸ்டியில் இது 18% குறைக்கப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு செல்போன் விலை 10,000 என்று வைத்துக் கொள்வோம். முன்பிருந்த வரி விதிப்பு முறைப்படி அதற்கு 31.3% வரி, அதாவது 10,000 செல்போனை 13,130 கொடுத்தால்தான் வாங்க முடியும். இப்போது அப்படி இல்லை. செல்போனுக்கு 18% தான் வரி என்பதால் அதே செல்போனை இப்போது 11,800 வாங்கிவிடலாம். இப்படித்தான் சாதாரண மக்கள் பயன்படுத்தும் பல பொருட்களின் விலை ஜிஎஸ்டி வந்த பிறகு குறைந்திருப்பதாக மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் சாதாரண மக்களின் வருமானம் விரயமாவது வெகுவாக குறைந்துவிட்டது. அவர்கள் பணத்தை மிச்சம் பிடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் கூறியுள்ளது. கடைசியாக நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலும் ஜிஎஸ்டி மூலம் மக்கள் பயன்பெறுவதை உறுதி செய்வோம் என்று நிதியமைச்சர் நிர்மலா உத்தரவாதம் அளித்தாா்.